தலம் அனைத்தும் வலம் வருவோம். துவாரகாவில் குறைந்தபட்சம் 2 நாட்கள் இருந்தால் போதும். பார்க்க வேண்டிய அனைத்தையும் பார்த்து விடலாம். அதற்கும் மேல் இருப்பது அவரவர் சௌகரியத்தை பொறுத்தது. துவாரகாவில் இருந்து ருக்மிணி ஆலயம், ஓகா, பேட் துவாரகா, கோபி தலாப், நாகநாத மகாதேவ் ஆலயம் தரிசித்து மீண்டும் துவாரகா வருவது ஒரு வலம் வருவதை போன்றது. காலையில் கோமதி நதியில் ஸ்நானம் செய்து துவாரகை கண்ணனை கண்ணார கண்டு ஒரு குழுவாக சென்றிருந்தால் வாகனம் அமர்த்தி கொண்டு அடுத்த 10வது நிமிடத்தில் ருக்மிணி ஆலயத்தில் இருக்கலாம். துவாரகையிலிருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில்தான் ருக்மிணி ஆலயம் உள்ளது. துவாரகைக்கு வரும் அனைவரும் கட்டாயம் ருக்மிணி ஆலயத்திற்கு வரவேண்டிய வகையில் ஒரு வரம் வாங்கியிருக்கிறார் ருக்மிணி. தனது ஆலயத்தையும் வந்து தரிசித்தால்தான் துவாரகை யாத்திரையின் முழு பலனும் கிடைக்கும் என்றும், அப்படி வாராது சென்றால் அவர்களின் புண்ணியத்தின் அந்த பாதி தனக்கு வந்துவிடும் என்றும் வரம் வாங்கியிருப்பதால் 10 நிமிட பயணத்தை வைத்து கொண்டு யார் பாதி புண்ணியத்தின் பலனை இழப்ப சொல்லுங்கள். அந்த ருக்மிணி ஆலயத்தின் வெளியே வெட்ட வெளியில் 100க்கு மேற்பட்ட சந்நியாசிகள் வரிசை வரிசையாய் அமர்ந்திருப்பதை பார்க்கையில் ஏதோ வித்தியாசமாகப்பட்டது. தரிசனம் முடிந்து வெளியே வருபவர்களை பார்த்து அனைவரும் ஏக காலத்தில் குரல் கொடுத்து கையை உயர்த்தியது நம் புருவத்தையும் உயர்த்த வைத்தது. திரும்ப வருகையில் நமக்கும் இது நடக்கும் தானே என தரிசனத்திற்கு உள் சென்றேன். தரிசனம் முடிந்து வலம் வருகையில் தீர்த்தம் தருகிறார்கள். அதுவும் நீர் குடிப்பதற்கு டம்ளரில் தருவார்களே, அப்படி அது அங்கே விசேஷம். வெளியில் வருகையில் அந்த சாதுக்கள் எல்லாம் யார் என்று கேட்டேன். பதிலை கேட்டு எங்கள் சார்பாக சந்தோஷமாக தந்தோம். அதே உற்சாக குரல், கை உயர்த்தல் எல்லாம் நடந்தது. ஆம், அவர்களெல்லாம் பிச்சைக்காக அமர்ந்திருப்பவர்கள். வெயிலையும் பொருட்படுத்தாது அமர்ந்திருந்தார்கள். முதல் வரிசையில் அமர்ந்திருந்த முதல் சாதுவிடம் தொகையை கொடுத்ததும் அந்த குரல் கொடுத்தல் கை உயர்த்தல்கள் ஒரே நேரத்தில் நிகழ்ந்தன. அன்றைய தினமே அவர்கள் எல்லோரும் அதை விகிதாச்சாரப்படி பகிர்ந்து கொள்வார்களாம். இதை போன்ற ஒரு முறையை, ஒரு ஒழுங்கை பிற ஆலயங்களிலும் பிக்ஷைக்காக இருப்போர் கடைபிடித்தால் நன்றாக இருக்குமே என நினைத்து கொண்டே வண்டியில் பயணித்தேன். அதற்குள் ஓகா வந்துவிட்டது. துவாரகையிலிருந்து ஓகா 30 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது. அந்த ஓகா துறைமுகத்தில் கடல் நீர் வரை வாகனத்தில் செல்லலாம். சற்றே நடந்ததும் விசைப்படகு வரிசையாய் புறப்படுவதற்கு தயாராய் இருந்தது. நாங்கள் ஒரு படகில் பயணித்துக் கொண்டிருந்தோம். அப்போது எனது ஆப்த நண்பரும் இதை போன்ற எனது பயணங்களில் கலந்து கொள்பவரும் மனித மூளையில் இத்தனை விஷயங்களை கிரகித்து வைத்துக் கொள்வதோடு அதை வெளிப்படுத்தவும் முடியுமா என்று எல்லோரையும் வியக்க வைப்பவருமான அண்ணா நகர் திரு நாகராஜன் அவர்கள் சென்னையிலிருந்து என்னை கைபேசி மூலம் அழைத்தார். என்ன அம்மன் சார், எங்கே இருக்கிறீர்கள் என்றார். பேட் துவாரகாவிற்கு படகில் சென்று கொண்டிருக்கிறோம் என்றேன். ஜாகிரதை சார், 40 கிலோமீட்டரில் பாகிஸ்தான் கராச்சி இருக்கிறது. படகு திசை மாறிவிடப் போகிறது என்று ஹாஸ்யமாகவும் முன்னெச்சரிக்கையாகவும் சொன்னார். நான் படகை பார்த்தேன். அதில் இந்திய கொடி பறந்து கொண்டிருந்தது. அடுத்த 20 நிமிடங்களில் பேட் துவாரகாவை அடைந்தோம். மிக சிறிய பரப்பளவை கொண்ட தீவு அது. ஸ்ரீ கிருஷ்ணரின் ஆணைப்படி விஸ்வகர்மா சிருஷ்டித்த துவாரகை இதை போன்று இன்னும் பல மடங்கு பெரிதாக இருந்திருக்கும் என யூகித்து கொண்டேன். குறுகிய தெருக்களின் வழியே சென்று கிருஷ்ணரின் இல்லத்தில் பேட் துவாரகா கிருஷ்ணரை தரிசித்துக் கொண்டோம். கடல் நடுவே விஸ்வகர்மா மூலம் உருவானது முக்கிய துவாரகா. கோமதி நதிக்கரையில் உள்ளது கோமதி துவாரகா. இப்போது நாம் இருப்பது பேட் துவாரகா. கடலால் சூழப்பட்ட பேட் துவாரகாவில் தற்போது கிருஷ்ணர் ஆலயம் இருக்கும் பகுதியில்தான் கிருஷ்ணர் தங்கியிருந்ததாக சொல்கிறார்கள். இங்கே குடியிருந்து கொண்டு கோமதி துவாரகாவிற்கு தள்ளி கடலில் உருவாக்கப்பட்ட சொர்ணமயமான துவாரகைக்கு சென்று கிருஷ்ணர் அரசாட்சி புரிந்தாராம். ஸ்ரீ கிருஷ்ணருக்கு எது வீடு, அது ராஜ பரிபாலனத்திற்கான அரண்மனை என்கின்றனர் அங்குள்ளோர்.
கடலில் மூழ்கிய அரண்மனையை, அதாவது மூல துவாரகையை தேடும் பணி நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அப்படி கிடைத்த ஒரு சில பாகங்கள் தற்போதைய துவாரகா அருங்காட்சியகத்தில் உள்ளன. பே துவாரகாவில் 4-5 கிலோமீட்டர் பயணித்தால் ஒரு இரட்டை ஹனுமன் சன்னதி உள்ளது. மற்றபடி எங்கும் முச்செடிகளும் செடிகொடிகளும் தான் நிறைந்துள்ளன. இந்த துவாரகாவிற்கு பகல் 12 மணிக்குள் வந்து தரிசித்து விடுவது நல்லது. பின்னர் மாலை 5 மணிக்கு தான் நடை திறக்கிறார்கள். மாலை 6 மணியோடு படகு சவாரியும் நிறுத்தப்படுகிறது. கொஞ்சம் தாமதமானாலும் அங்கேயே தங்க வேண்டியதாகிவிடும். அதனால் மதியத்திற்குள் தரிசித்து கொண்டு அங்கேயே ஒரு டிரஸ்டின் மூலம் விநியோகிக்கப்படும் அன்னதான கூடத்திற்கு சென்று வயிறார உண்டுவிட்டு படகின் மூலம் மீண்டும் இக்கரைக்கு வந்துவிடலாம். ஊகாவிலிருந்து நேரே துவாரகைக்கு திரும்பாமல் சற்று தூரத்தில் இடதுபுறம் திரும்பினால் மிக மிக புனிதமான கோபி தலா பகுதியை அடையலாம். விருப்பமுள்ளவர்கள் கோபி குளத்தில் குளிக்கலாம். முடியாவிட்டால் கட்டாயம் அந்த நீரை தலைமீது தெளித்துக் கொள்ளுங்கள். குளக்கரையில் விற்கும் கோபி சந்தனத்தை கொஞ்சம் வாங்கி கொள்ளுங்கள். கோபிநாதரையும் கோபிகையையும் தரிசித்து கொண்டு அங்கிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஸ்ரீ நாகநாதர் ஆலயத்திற்கு வாருங்கள். கோபி தலாப்பிலிருந்து புறப்பட்ட சற்று தூரத்திலேயே நாகநாத மகாதேவ் ஆலயம் பளிச்சென தெரியும். பிரம்மாண்டமான சிவனின் சிலையும் நேர்த்தியான கட்டிட வேலைப்பாடுகளும் உடைய இவ்வாலயம் 12 ஜோதிர்லிங்க க்ஷேத்திரங்களில் ஒன்று. இங்கிருந்து மீண்டும் மாலைக்குள் துவாரகைக்கு வந்துவிடலாம். அல்லது பே துவாரகா செல்ல நேரமில்லை என்றால் நாகநாத சுவாமி ஆலயம் வழியே கோபி தலாப் சென்று வாருங்கள். இதுவும் முடியாதென்றால் கட்டாயம் அருகில் இருக்கும் ருக்மிணி ஆலயத்திற்காவது சென்று வாருங்கள். ஏனெனில் யாத்திரையின் முழு புண்ணியமும் வேண்டுமல்லவா? துவாரகை கண்ணனை ஒருமுறை கண்டால் போதாது. அங்கே இருக்கும் வரை பல முறை வேறு வேறு நேரங்களில் தரிசிக்க வேண்டும். அது ஏன் என்பதை அடுத்த அத்தியாயத்தில் கூறுகிறேன். கடல் நடுவே ஸ்ரீ கிருஷ்ணரின் ஆணைப்படி துவாரகை சிருஷ்டிக்கப்பட்டதென்றால் கடற்கரையோரம் தற்போதுள்ள துவாரகை ஒரு மன்னரால் உருவாக்கப்பட்டதாகும். ஸ்ரீ ராகவேந்திரர் இப்புவியில் எடுத்த முதல் அவதாரம் ஸ்ரீ பிரஹலாத அவதாரம். அந்த பிரஹலாத அவதாரத்தின் போது நிகழ்ந்த ஒரு நிகழ்வின் தொடர்ச்சி தான் இந்த புதிய துவாரகை ஏற்பட காரணமாகியது. அப்பப்பா, இப்படியும் கூட நிகழுமா என நினைக்க வைக்கும் சம்பவங்கள் அடுத்த அத்தியாயத்தில்.